ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் லக். இந்த லக் 2022ல ரிலீஸ் ஆன லேட்டஸ்ட் மூவி. இந்த ஃபீல் குட் மூவியோட ஒன்லைன்ல என்னன்னா, ஹீரோயினுக்கு லக்கே கிடையாதுங்க. அவ எந்த காரியம் செஞ்சாலும் அது நல்லாவே இருக்காது, தோல்வியில தான் போய் முடியும். சோ அவளுக்கு லக் மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்து எப்படியாவது அந்த லக் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உலகத்துக்கே போறா. லக்னு ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்துக்குள்ள எப்படியோ நுழைஞ்சு அவளுக்கு லக் கிடைச்சிச்சா, இல்ல லக்னா என்ன அப்படிங்கறத அவ புரிஞ்சுகிட்டாளா அப்படிங்கறது தான் இந்த கதையோட ஒன்லைன். இது ஒரு அனிமேட்டட் மூவி. அமையல எல்லாமே சொதப்பிடுதுங்க. இவங்க எல்லாம் ஸ்டே பண்ணிருக்கிறது ஒரு ஆர்ஃபனேஜ்ல. சாம யாராவது தத்தெடுப்பாங்கன்னு சின்ன குழந்தையில இருந்து ஏங்கிட்டு இருக்கா, பட் யாருமே அவளை தத்தெடுக்க வரல. அவளும் அந்த ஆர்ஃபனேஜ்ல ஏங்கி ஏங்கி ஒரு 16 வயசு பொண்ணாவே வளர்ந்துட்டாங்க. அவ ரூம்ல இருக்க ஹேசலுக்கு அதே மாதிரி யாராவது ஒரு அப்பா அம்மா வந்து அவளை தத்தெடுத்துக்கணும்னு இவளும் ஏங்குவா. அதே மாதிரி கம்மிங் ஃப்ரைடே வந்து அந்த பொண்ணு குட்டி பொண்ணு ஹேசல வந்துட்டு ஒரு பெற்றோர்கள் வந்து தத்தெடுக்கிறத சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோன்னா சாமுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குட்டி பொண்ணு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்ன தத்தெடுத்துட்டு போறதுக்காக ஒரு பெற்றோர் வராங்க, அவங்க கண்டிப்பா என்ன பிடிச்சிருக்கணும், என்ன பார்த்தோன்னா அவங்க என்ன தத்தெடுத்துட்டு போயிடணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த ஹாஸ்டலோட வார்டன் வராங்க. சாம், உன்னோட டைம் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்புறியா அப்படின்னு கேக்குறாங்க. அவ அங்க வந்து விசிட்டர் கிடையாதுங்க, அவ அந்த ஹாஸ்டலுக்கு வந்து இதோட 16 வருஷம் ஆயிடுச்சு. 16 வருஷத்துக்கு மேல பெரிய பொண்ணாயி அவ அங்க தங்க முடியாது இல்லைங்களா. சோ அவளை வெளியில போக சொல்லிடுறாங்க, நீ போய் உன்னோட லைஃப் ஸ்டைல பாத்துக்கோ அப்படின்றாங்க. சாம் கெஞ்சி கேக்குறா, ஒரு 2 நாளாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு. இல்ல, இத பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், இதுக்கப்புறம் உனக்கு டைம் இல்ல, சோசியல் சர்வீஸ்ல இருந்து நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க, குழந்தைகள் மட்டும் தான் இங்க வளர முடியும், உன்ன மாதிரி ஒரு 16 வயசு பொண்ணெல்லாம் இங்க இருக்க முடியாது சாம், புரிஞ்சுக்கோ அப்படின்னு. சரின்னு அவளோட பெட்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபீல் பண்றா ஹேசல், எப்படியாவது ஒன்னு வர்ற பேரண்ட்ஸ் ஒன்னு அக்செப்ட் பண்ணி உன்னை கூட்டிட்டு போகணும்னு நான் வேண்ட கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விடை பெற்றுட்டு அவளோட சைக்கிளை வச்சு எடுத்துட்டு வேற ஒரு ஹாஸ்டலுக்கு அவ போய் ஸ்டே பண்றா. சாம பொறுத்த அளவுக்கு எதுவுமே ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க, அவளுக்கும் ப்ராப்பரா அமையாது. ஒரு சின்ன விஷயம் எது பண்ணாலும் ஒரு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி அதை பிளேட்ல போடணும்னு நினைப்பா, அதெல்லாம் சவுத்துலதான் போய் இல்லன்னா தரையில விழும். இதேதான் நடந்துட்டு இருக்கும் அவளுக்கு. ரொம்ப பேட் லக் இருக்குதா அவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஹோஸ்டல் ஒர்க் பண்ணாது, பாத்ரூம் கதவு லாக் ஆயிடும், சைக்கிள்ல காத்து இருக்காது, அது மாதிரி ஒன்னும் ஒண்ணுமே அவளுக்கு பேட் லக்கா நடக்கிறதா. இப்படியே வாழ் நாட்கள் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன பண்றா, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சரி, இன்னும் பசிக்கிறது, அவ வெளியில வந்து சாப்பிடலான்னு பாக்குறா. ஃபுல்லா ஒரு டேபிள் கூட இல்ல, எல்லாம் ஃபுல்லா இருக்கு. ஒரே ஒரு கேக் மட்டும் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிடலான்னு நினைச்சு ரோட்டோட ஓரத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஒரு பூனைக்குட்டியே அந்த இடத்துக்கு வருதுங்க, யாருமே அதுக்கு சாப்பாடு கொடுக்கல. இவ என்ன பண்றா, ஒரு பேப்பரை வச்சு பாதி பிரெட் அதுக்கு வச்சுட்டு இவ அந்த மீதி இருக்கிற ஃபுட்டை சாப்பிடுறா. சாப்பிட்டு இருக்கும் போது அந்த பூனைக்குட்டி என்ன பண்ணுது, வியர்டா இவ்வளவு பாக்குது, நமக்கு சாப்பாடு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டு இருக்கும் போது அந்த பூனைக்குட்டிட்ட உட்காந்து புலம்போன்னு புலம்பிட்டு இருக்கா, எனக்கு பேட் லக் இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு. இவ புலம்புறதை பார்த்து அந்த பூனைக்குட்டி விருட்டு ஓடியே போயிடும் இருக்கிற கேக் எடுத்துக்கிட்டு. அந்த நேரத்துல என்ன பண்றா, சரி நான் பேசுறது உனக்கு முடிக்கலையா, வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு அந்த இடத்த பாக்குறா. அப்போ ஒரு சின்ன காயின் மாதிரி கிடக்கு. அந்த காயின் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறா. ஓ, இதான் லக்கியஸ்ட் காயினோ அப்படின்னு சும்மா ஒரு ஃப்ளூக்ல அதை எடுத்து வச்சுக்கிறா. வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடா. அவளுக்கு அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, எதுவுமே ஃபெயிலியர் ஆகல. சின்ன சின்ன விஷயங்கள் கூட, ஒரு டோஸ்டர் நல்லா இருக்கு, பிரெட் நல்லா ஹீட் ஆகுது, அவ நல்லா குளிக்க முடியுது, வெளியில வந்தா நல்லா ஒர்க் பண்ண முடியுது, அப்படியே தூக்கி போட்டா கூட அது கரெக்டான இடத்துல போய் விழற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு லக் ஒர்க் ஆகுது. ஓ, எல்லாமே இந்த காயினாலதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காயினை வச்சு டெஸ்ட் பண்றா. அதை எடுத்து கீழே வச்சுட்டு பிரெட் எடுத்து கரெக்டா டேபிள்ல போட்டு பாக்குறா, கீழே விழுந்துருது. ஆனா அந்த காயினை வச்சுட்டு கண்ணாமண்ணான்னு தூக்கி போடுறா பிரெட், ஆனா கரெக்டா வந்து அந்த பிளேட்ல விழுந்துருது. சோ இப்படி எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த காயின் தான் வந்து மேஜிக் பண்ணுது, இது லக்கியஸ்ட் காயின், இதை தொலைச்சிடக்கூடாதுன்னு எந்நேரமும் பாக்கெட்லயே வச்சுட்டு இருக்கா. அவ போறாத காலம் அதை எடுத்துட்டு போய் ஒரு பாத்ரூம்ல மேல வச்சுட்டு போனையும் காயினையும் வச்சுட்டு இவ பாத்ரூம் போலான்னு நினைக்கிறா. அந்த சமயத்துல ஏதோ ஒண்ணு தட்டி விட்டு பக்கத்துல இருக்க பாத்ரூம்ல போயிட்டு அது விழுந்துருது. காயின் அதை எடுக்கணும்னு ட்ரை பண்றா, அது பிளஷ் ஆகி தண்ணியோட உள்ள போயிடுது. காயின் போயிடுச்சு, என்ன பண்றது, நமக்குன்னு ஒரு லக்கியஸ்ட் காயின் கடவுளா பார்த்து கொடுத்தான், அதுவும் போயிருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பிரெட் சாப்பிட்டா இல்லைங்களா அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இந்த பூனை வந்து எதையோ தேடி பார்த்துட்டு இருக்கு, ஏதோ அதை விட்டுட்டு போன மாதிரி. இந்த காயின் அந்த பாத்ரூம்ல விழுந்துருச்சு, அது மட்டும் இருந்ததுன்னா நான் எவ்வளவு லக்கியா இருந்திருப்பேன். அவளே புலம்பிட்டு இருக்கும் போது அதை கேட்ட பூனை, என்னது பாத்ரூம் குள்ள விழுந்துருச்சா
ஏன் காயின் பாத்ரூம் குள்ள போட்டுட்டியா அப்படின்னோட, என்ன நீ பேசுற பூனையா, நீ நல்லா பேசுறியே, நீ பேசுறது எனக்கு கேக்குதே அப்படின்னோட ரெண்டு பேருக்கும் முறைச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஏன் காயின் எடுத்துட்டு போய் ஏன் பாத்ரூம்ல போட்டேன், அது உன் காயின் எனக்கு தெரியாது, ஏதோ கீழே கடந்ததுன்னு எடுத்துட்டு போனா, பட் ரொம்ப லக்கியா இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஏ பூனைக்குட்டி பூனைக்குட்டி, எனக்கு இன்னொரு காயின் இருந்தா கூடு அப்படின்னு, உனக்கு காயினா எனக்கே இல்லாம இருக்கு, இல்ல உனக்கு வேற காயினான்ட்டு அது குடு குடுக்குன்னு ஓடுது. இவ துரத்திட்டு போறா, துரத்திட்டு கடைசியா அங்க போறா இங்க போறா, பஸ்ல ஏறுது, அந்த பூனை மரத்துல ஏறுது, எல்லாமே சேஃப்டியா அது இறங்கி போயிடுது. பட் இவளுக்கு எல்லா இடத்துலயும் அடிபடுது, எப்படியோ அந்த பூனை கிட்ட போய் சேர்ந்துடுறா. பட் அதுக்குள்ள அந்த பூனை பாத்தீங்கன்னா மாயாஜால பூனை மாதிரி என்னமோ அது கழுத்துல இருக்கிற நெக் பேண்ட் இருக்கு இல்லைங்களா, அது மூலியமா ஏதோ வெளிச்சம் மாதிரி வருது, வயலட் கலர் வெளிச்சம். அதை வச்சு ஏதோ கீபோர்ட்ல டைப்பிங் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஒரு கீபோர்டு வந்து விசிபிள் ஆகுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது என்னமோ டைப் பண்ண ஒரு ரவுண்டா வர, அந்த ரவுண்டுக்குள்ள எல்லாமே உள்ள போக, அதுக்குள்ள பூனையும் போக, இவ யோசிக்கிறா ஏதோ ஒரு மேஜிக் வேர்ல்டுக்குள்ள இந்த பூனை போகுது, நம்மளும் போயிடலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மேஜிக் வேர்ல்டுக்குள்ள இவளும் போயிடுறா. அந்த பூனை கூட உள்ள போனோம்னு நீயே என்ன ஃபாலோ பண்ணி வந்த அப்படின்னு சொல்லி பூனை கேட்க, இங்க பாரு பூனையே, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இந்த உலகத்துல இருக்கு, என்னோட ரூம்மேட் ஹேசல் இருக்கால அவளை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு பேரண்ட் வந்து மீட் பண்ண போறாங்க, அவளை அவங்க தத்தெடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுற, வேற எதுக்கும் இல்ல, அந்த லக்கியஸ்ட் காயின் ஒரே ஒரு முடை கூட நான் எடுத்துட்டு போயிட்டு அவளை அவங்க பேரண்ட்ஸ் கூட அனுப்பி வச்சுட்டேன், அவளோட லைஃப் செட்டில் ஆயிடும், அதுக்காக தான் கேட்கிறேன் அப்படின்னு, உன்னோட ஹேசலுக்காக இங்க வந்திருக்க, ஆல்ரெடி எனக்கே காயின் இல்ல, நான் எப்படி உள்ள போவேனே தெரியல, உள்ள புடிச்சு வச்சிருவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி இந்த பொண்ணு என்ன பண்றா, அவ பேக்ல ஒரு பட்டன் இருக்கும், இதை காயினா யூஸ் பண்ணி உள்ள போயிட்டுன்னு, அதெல்லாம் போக முடியாது, அங்க பாரு மேல மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நீக்ரோ லேடி, அந்த லேடி மட்டும் கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க, இது லக்கியோட வேர்ல்டு, லக்கியோட காயின் இருந்தா மட்டும் தான் உள்ள அக்செப்ட் பண்ணுவாங்க தெரியுமா, ட்ரை பண்ணு, அவங்க கிட்ட பேச்சு கொடுத்த மாதிரி நான் கொடுக்கறேன் அப்படின்னு அந்த பூனை சொல்லுது. என்னோட பேர் பாப் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. உன்னோட பேர் சாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போறாங்க. எனிவேஸ் நான் ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், நீ வந்து அந்த லக்கி காயின் கிடைச்ச உடனே அதை எடுத்துட்டு போயிட்டு ஹேசலுக்கு நல்ல பேரண்ட் கிடைச்ச உடனே திரும்பி கொண்டு வந்து அந்த லக்கி காயினை என்கிட்ட கொடுத்துறேன், நான் அதை யூஸ் பண்ணி இந்த வேர்ல்ட்ல நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் அந்த அக்ரிமெண்ட், நீ கிடைச்ச உடனே போயிருன்ற. சரி இன்னும் இவ்வளவு அந்த அக்ரிமெண்ட் ஒத்துக்கிற, உள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க. நான் வந்து அந்த நீக்ரோ லேடி கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணி எஸ்கேப் பண்ண, அந்த பாரு அந்த பார்சல்லாம் போற இடம் இருக்கு கன்வேயர், அதுக்குள்ள நுழைஞ்சு உள்ள போயிடுன்னு, அவளும் நுழைஞ்சு எப்படி உள்ள போயிடுறான், இது என்ன பண்ணது, இந்த பட்டனை போட்டு காயின் மாதிரி யூஸ் பண்ணி அதுவும் உள்ள போயிடுது. உள்ள போனோம்னா அங்க போய் பார்த்தா எல்லாமே மேஜிக்கா இருக்குங்க. அதாவது ஒரு மேல இருந்து மாடியில இருந்து நம்ம கீழே இறங்கணும்னா படி வழியா தான் இறங்குவோம், இல்ல லிப்ட் வழியா தான் இறங்குவோம் இல்லைங்களா, நம்ம மொட்டை மாடியில நின்றுகிட்டு காலை தூக்கி அந்தரத்துல விட்டா வர முடியுமா, பட் அங்க பார்த்தா அந்தரத்துல காலை நிட்டுனா நமக்குன்னு ஒரு தட்டு வந்து நிக்குது, அது கொண்டு போய் நம்மள சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருது, அந்த அளவுக்கு லக்கான இடம், நம்ம எது மண்ணை தொட்டாலும் பொண்ணாவும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இடம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அந்த ஊர்ல கஷ்டமே இல்லன்ற மாதிரி இருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, இது ஒண்ணு ஒண்ணுத்தையும் பார்த்தா அப்படியே வந்து நம்ம தீம் பார்க் போய் என்ஜாய் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இடம் மாதிரி இருக்கு, ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு இவன் நின்றுட்டே இருக்கான் ஆச்சரியமா, வா நம்ம எப்படி எல்லாரும் போறாங்களோ அது மாதிரி நம்மளும் போனோம், என்ன ஃபாலோ பண்ணி வானோன்னு பூனை பாட்டுல பேசிக்கிட்டே போயிருதுங்க. பட் இவ பயந்துகிட்ட எப்படி காலை வச்சா தட்டு வருமா வராதா இல்ல கீழே விழுந்துருமோன்னு அப்படியே நின்றுட்டு இருக்கா. பட் கீழே பாட்டுல பூனை ரொம்ப தூரத்துல போயிட்டு திரும்பி பார்த்து சாமுங்குது, அவ மேலே நின்றுட்டு இருக்கா, இனி வா எப்படியாவது வானோன்னு டக்குன்னு குதிச்சு ஒரு தட்டுல குதிச்சு அப்படியே தொங்கிக்கிட்டே வரா, அதுக்கப்புறம் மாதிரிலாம் இருக்கு, அதுக்குள்ள உளுந்து உளுந்து எப்படியோ வந்து வந்துடுறா, நீ என்ன அன்லக்கி கேர்ளா அப்படின்னு சொல்லி அந்த பூனை கேக்குது. ஆமா நான் ஒரு அன்லக்கி கேர்ள், நான் எதை தொட்டாலும் அது விளங்கவே விளங்காது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு லக்கியா இருக்கணும்னு நான் வாழணும்னு ஆசைப்படல, பட் என்னோட ரூம்மேட் அவ சின்ன குழந்தை, அவளுக்கு மட்டும் லக்கியா ஒரு பேரண்ட் கிடைச்சா போதும், அதுக்காக தான் வந்திருக்கேன். சரி இன்னொரு ஃப்ரெண்டுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வா. ஒரு இடத்துல லக்கி காயின் டிரா மாதிரி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல என்னன்னா ஒரு கேம் நடந்துட்டு இருக்கும், ஒவ்வொரு டைமும் கையில லக்கி காயின் வரும், அதுல எப்படியாவது ஒரு லக்கி காயினை நீ சுட்டுட்டு வந்துரு, அந்த இடத்துல மட்டும் தான் லக்கி காயின் கிடைக்கும்னு அந்த கேமுக்கு இவ போறா. இவ போனோன்னு எல்லாமே ஆச்சரியமா பாக்குறாங்க, ஏன்னா அங்க ஹியூமன்ஸ் என்ட்ரி கிடையாது, ஒன்லி வந்து பொம்மைகள் இது மாதிரி கேட்டு அனிமல்ஸ் இதுக்கு தான் வந்து என்ட்ரி. கேட்டு போய் கேப்டன் கிட்ட ரொம்ப ஜோக் எல்லாம் அடிச்சிட்டு இருக்க, இவ உள்ள போயிடுற இல்லைங்களா, உள்ள போனோட ஜெரியோட ரூம் இருக்கு அங்க, அதாவது இந்த கேட்டோட ஃப்ரெண்டு ஜெரி, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்து இதை போட்டுக்கோ அப்படின்னு, அந்த இடத்துல குட்டி லேடிஸ் ரெண்டு பேர் வந்துடுறாங்க, நீங்க என்ன பண்ற பூனை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு, பாப் பூனையோட பேரு, பாப் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோன்னு, நான் வந்து ஜெரிய பாக்க வந்தேன் அப்படின்னு, சரி ஓகே எனக்கும் ஹெல்ப் பண்ண வந்தான்னு சொல்லிட்டு இவ வந்து நிக்கிறா. சாம இது யாரு இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, அங்க இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியா டைனி டைனியா இருக்கு, யாருன்னு அப்படின்னு கேட்டோன்னு, இவ லாட்ரியான்னு ஒரு கண்ட்ரில இருந்து வந்திருக்கா, இவ வந்து ஃபேரி டெய்ல் மாதிரி பெருசா வளர்ந்ததுனால இவளுக்கு இப்படி ஒரு ஹைட் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு, ஆமா ஆமா நான் கூட நிறைய ஃபேரி டெய்ல்ஸ்ல படிச்சிருக்கேன், அங்க இருக்கவங்க எல்லாம் இப்படிதான் வளர்ந்துருவாங்களாம் அப்படின்னு அந்த குட்டி லேடிஸ் ரெண்டு பேரும் பேசிக்க, அதுக்குள்ள காட்டி மாதிரி அந்த இடமே பரவிடுது, இவ ஒரு ஹைட்
ஸ்வீட்டான பொண்ணு இந்த இடத்துல இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, இதான் லக்கி டிரா பண்ற இடம், அந்த இடத்துல போய் காயின் எடுத்தோடனே பெண்ணி எடுத்தோடனே நீ அந்த இடத்த விட்டு போயிடணும், இதுதான் அக்ரிமெண்ட் ஓகேவா. திரும்ப திரும்ப அந்த பொண்ணு சொல்ல சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த கேம்லயும் பிளே பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த கேம் விளையாண்டு இருக்கும் போது எல்லாரும் அழகா குட்டியா உட்காந்து அந்த சேர்ல சுத்திட்டே இருப்பாங்க, அது ஒரு மேஜிக் டிரா மாதிரி இருக்கும். அதுல சுத்திட்டு இருக்கும் போது இவ்வளோட கால் மட்டும் பெருசா இருக்குங்க, பரபரப்பரன்னு இழுத்துட்டே போகும் காலு. ஒரு டைம்ல என்ன ஆகும்னா அவ கரெக்டா உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவா. கொஞ்ச நேரத்துல ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த பெண்ணியை எடுக்க ட்ரை பண்ணுவா. கடைசியில என்ன ஆகும், எல்லா தடவையும் மேல ஒரு ஓஸ் மாதிரி இருக்கும், அந்த ஓஸ்ல இவக்க எடுக்கிற பெண்ணி வந்து டக்குன்னு உறிஞ்சிட்டு போயிரும் மேல. அது தானாவே அது செட் பண்ணி வச்சிருப்பாங்க. லாஸ்ட்ல ஒரு பெண்ணி எடுக்கணும்னு எடுப்பா, வேற ஒன்னும் இல்லைங்க, இவ பட்டன் ஒன்னு போட்டா இல்லைங்களா அது கோல்டன் கலர்ல பெண்ணி மாதிரி மாறி வந்திருக்கும். ஐயோ எனக்கு இந்த பெண்ணி வேணா, திரும்பவும் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு அப்படியே ட்ரை பண்ணுவா பாருங்க. அவச்சாரு கீழே விழுந்து அந்த இடமே கம்ஸ் ஆயிட்டு அந்த இடத்துல பேட் லக் மாதிரி ஆயிடும். இன்னைக்கு கேமே பேட் லக்ல இருந்துச்சு இல்லையா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு வெளியில வராங்க. சொதப்பிட்டிய சாம் ஒன்ன இந்த இடத்துல விட்டு ஒரு புரே ஒரு காயினை மட்டும் எடுத்துட்டு வர சொன்னா, ஒரு பெண்ணியை மட்டும் எடுத்துட்டு வர சொன்னா, இப்படி சொதப்பி வச்சிருக்கேன் நீ அன்லக்கின்றத கரெக்டா ப்ரூவ் பண்றேன்னு போனக்கு இன்னும் கோவம் வந்துருது. அந்த எடுத்துட்டு வெளியில போனோன்னு பாபோட ஃப்ரெண்டு ஜெஃப்ரி வர, ஜெஃப்ரி எப்படியாவது ஹெல்ப் பண்ண, இவ வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன், எப்படியோ வந்துட்டா என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு, அவளுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் இருக்கு, அவளோட ரூம்மேட் ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அதை வந்து ஒரு பேரண்ட் வந்து தத்தெடுத்துட்டு போகணும்னு விரும்புறா, அதுக்காக நம்மளோட பெண்ணி வேணும்னு கேட்டுட்டு என் பின்னாடியே வந்துட்டா, இங்க அவளுக்காக பெண்ணியே இல்லைன்னா உன் பெண்ணியை கொடுக்க வேண்டியதுன்னு ஜெஃப்ரி கேட்க, என்னோட பெண்ணியை இவ தொலைச்சிட்டா பாத்ரூம்ல எங்கேயோ போட்டாலாமா அப்படின்னு. அப்படியா, நீயே எப்படி இந்த இடத்துல சுத்திட்டு இருக்க பெண்ணி இல்லாம, அது ஒரு ஐடி கார்டு மாதிரிங்க, அது இருந்தாதான் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்க முடியும், இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்கன்ற மாதிரி பயமுத்துறோம்னா, சரி எப்படியாவது போயிட்டு அந்த பெண்ணி எல்லாம் தயாரிப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா, அங்க இருக்க பிக்ஸ் எல்லாம் ஒரு டைமண்ட பண்ணி, அதாவது லக்கி டைமண்ட பண்ணி அது வானத்துல பறக்க விட்டு அந்த பவர் மூலியமா ஏதோ ஒரு மெஷின் எல்லாம் சுத்தி அந்த இடத்துல இருந்து ஒரு லக்கி பெண்ணி ரெடியாகி வருது. அது கரெக்டா ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கறாங்களே ஒழிய அதிகமாலாம் கொடுக்கறது கிடையாது. அந்த இடத்துல இருந்து எப்படியாவது ஒரு டைமண்ட எடுத்து அது மூலியமா ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க, ஆனா முடியாம போயிருது. அந்த இடத்துலயும் ஃபெயிலியர் ஆயிடுது. பேட் லக் அப்படிங்கறது வந்துட்டு கீழே இருக்குங்க, கிரவுண்ட் ஃபுளோர்ல, மேல இருக்கிறது எல்லாம் குட் லக். அப்படி அந்த உலகம் வந்து அப்படி பிரிஞ்சிருக்கும், பேஸ்மெண்ட்ல இருக்க உலகம் பேட் லக், மேல இருக்க உலகம் குட் லக் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு லிப்ட் மாதிரி இருக்குங்க. இதுல B1 இவ போய் அமைக்கிறா, அது பேட் லக்கு கீழே போயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம பூனை மட்டும் குட் லக்கு போயிடும். குட் லக்கு போகாம சென்டர் பாயிண்ட்க்கு வரணும், அந்த இடத்துல தான் வந்து இந்த இதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. பேட் லக்கும் குட் லக்கும் இருக்கிற டஸ்ட் எல்லாம் ஒன்னா கலந்து அந்த இடத்துல தான் ஒரு காயின் மாதிரி ரெடி பண்றாங்க. அந்த காயினை எப்படியாவது எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த லிப்டுக்குள்ள போனோம்னா, இவ என்ன பண்றா, பேட் லக்க அமைக்கிறா, அது குட் லக்கு போயிருது பூனை. இவ என்ன பண்றா, பேட் லக்கு டக்குன்னு கீழே போயிடுறா. அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு வரணும்னு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியும் இப்படியும் தப்பிச்சு மேல எப்படியோ வந்துடுறா. மேல பூனையோட காலத்திரம் பாஸ் தெரியுது, அதை வச்சு இவ என்ன பண்றா, அந்த நடுவுல சென்டரான இடத்துக்கு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா போய் அங்க போய் பார்த்தா பெரிய பெரிய மிஷின் வச்சு இந்த பர்பிள் கலர்ங்கிறது பேட் லக்காங்க, கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் குட் லக்கம், அந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் சுத்திட்டு இருக்கு. அந்த டஸ்ட்டுக்கு நடுவில் போயிட்டு ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணி எப்படியாவது ஒரு காயினை எடுத்துடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே ஒரு யூனிகார்ன், அதுவும் பெரிய யூனிகார்னா இருக்கும், இவ்வளவு விட ஹைட்ல பெருசா இருக்கும். அந்த யூனிகார்ன் என்ன பண்ணும், டக்குன்னு பார்க்கும், என்ன இங்க பேட் லக்கோட டஸ்ட் எல்லாம் நிறைய கீழே கிடக்கு, யாரு என்ட்ரி ஆனாங்கன்னு அதை பெருக்கி கூட்டி தள்ளிக்கிட்டே வந்து இவ்வளவு கண்டுபிடிச்சிடும். யார் நீங்க, இங்க இங்க வந்தீங்கன்னா நான் ஹியூமன் இது மாதிரி வந்துட்டேன்னு, சரி உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஒண்ணும் கிடையாது, நீங்க இந்த பேட் லக் எல்லாம் என்ன பண்றீங்க, அதோட ப்ராசஸ் என்ன, எப்படி இந்த மிஷினை ரன் பண்றீங்க, எனக்கு காட்ட முடியுமான்னு இவ கேட்டோன்னே அந்த யூனிகார்ன் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா தனியாவே அங்க வேலை பார்த்துட்டு இருக்கலையா, அதோட வேலையை யாராவது வந்து எப்படி பண்றேன்னு கேட்டா, நான் காட்டுறேன் என்னோட மிஷின் எல்லாம் எப்படி ஓடுதுன்னு காட்டுறேன் வா என் கூட அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போகுது. பாப் என்ன பண்றான், தனியா ஒரு இடத்துக்கு போயிடுறான், நீ வராத பாப்ன்றது. சரி நீ போய் ஒரு ஒரு மிஷினையும் காமிச்ச உடனே எல்லாத்தையும் மொத்தத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கா. அந்த சமயத்துல அங்க இருக்க பேட் லக்கோட மிஷின்ல இருக்கிற பவர் எல்லாம் எங்க போகுதுங்கறத நல்லா நோட் பண்ணிக்கிறான். அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த குட் லக்கும் பேட் லக்கும் மிக்ஸ் ஆற இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்தோட ஹெட் யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய டிராகன்ங்க. அந்த டிராகன் அந்த இடத்துல வந்து ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணிட்டு பேட் லக்ல இருக்கவங்களையும் குட் லக்ல இருக்கவங்களையும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி பார்த்துட்டு, ஏன்னா பேட் லக்கும் குட் லக்கையும் வச்சுதான் வந்து ஒரு லக்கி ரெடி பண்ண முடியும்ன்ற மாதிரி அந்த இடத்துல ரெடி ஆயிட்டு இருக்கும். சோ அதை வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து அதை விட்டு போகும். அது கொஞ்சம் ஏஜ் ஆயிருக்கும், போற நேரத்துல இவளையும் ஒரு கண்ணில் பாத்துக்கிட்டு தான் போகுங்க. போனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவா, நேரா வந்து நம்ம நேரா போய் ஏன் டிராகன் கிட்ட கேட்க கூடாது, நம்ம டிராகன் கிட்ட பேசி அதுகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கணும்னா கண்டிப்பா நம்ம வந்து அந்த காயினை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றா, டிராகனை மீட் பண்ணணும்னு போறா. டிராகனை பாக்கணும்னு சொன்னோம்னா டிராகன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அது சைன் பண்ணாதான் இங்க நடக்கிற வேலையெல்லாம் நடக்கும் போல இருக்கு, அந்த அளவுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு சைன் பண்ணிட்டு இருக்கு. இவளை பார்த்தோன்னே இவன் என்ன சொல்றான், இதே மாதிரி உங்க உலகத்துல மட்டும் இருக்கு இல்லையா, நீங்க ஏன் இந்த பூமின்னு ஒண்ணு
இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கிட்ட நிறைய குட் லக் அனுப்பக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னா, ஆமா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அது மூலியமா செய்யலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சக்சஸ்ஃபுல்லா பேசிட்டு நீ ரொம்ப ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்த, நீ நான் தனிமையா இருக்கிறதுக்கும் ஒரு பேட் லக் தானே காரணம், இந்த பேட் லக் இல்லைன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் திங்க் பண்ண, சரி இவளோட அறிவுத்திறமைய பாராட்டி டிராகன் ஒரே ஒரு பெண்ணையே கொடுத்துடுது, ஒரே ஒரு லக்கி காயினை கொடுத்தோன்னு ரொம்ப சந்தோஷமா அவ இறங்கி வரா. ஏ குட் கேர்ள், உனக்காக ஒரு பெண்ணியை எடுத்துட்டு நீ எப்படியாவது உங்க அப்பா அம்மா கிட்ட போகணும், அதாவது உனக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்கணும்னு அவளை ஹேசல நினைச்சுக்கிட்டே கீழே இறங்கி வரா. அந்த சமயத்துல பார்த்தா பாப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகுது அந்த சீனியர், அந்த நீக்ரோ லேடி ஒரு வண்டியில கூட்டிட்டு போக இத அவ பாத்துட்டு கடகடன் ஓடி போய் இங்க பாருங்க பாபோட பெண்ணி என்கிட்டதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட கொடுத்தோன்னா, இல்ல இல்ல இவன் வந்து ஒரு பட்டனை தான் தூக்கி போட்டு உள்ள வந்திருக்கான், எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுது, இல்ல இல்ல இங்க பாருங்க அவனோட இருக்குன்னு இந்த காயின் எடுத்து கொடுத்தோன்னு அவனை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. உடனே பூனை சொல்லுது, அக்ரிமெண்ட் படி நீ இதை எடுத்துட்டு போய் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவை தானே தேடி கொடுக்குறேன்னு சொன்ன, அதை விட்டுட்டு என்ன காப்பாத்திட்டு இருக்க அப்படின்னு, இல்ல இல்ல நீ எனக்கு ரொம்ப முக்கியம், நீ இருந்ததுனாலதான் எனக்கு இந்த காயின் கிடைச்சிச்சு, உன்னை நான் இழக்கிறதுக்கு விரும்பல அதனால இந்த காயினை கொடுத்து உன்னை காப்பாத்திட்டேன், இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுது, இது இல்லாம நான் இனிமே இங்க சுத்த முடியாது, வேற ஒரு காயினுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க ரெண்டு பேரும். திரும்பவும் நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம், காயின் இல்லாம இந்த உலகத்துக்கு வந்து பேட் லக் அப்படிங்கறது யாருக்குமே இருக்க கூடாது, இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே ஹியூமன் வேர்ல்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு ஒருத்தவங்களும் செய்யற காரியங்கள் அத்தனையும் பொண்ணா மாறணும், எல்லாமே சக்சஸ்ல போய் முடியணும், அதுக்கு ஒரு வழி பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம், அந்த பேஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா அங்க போயிட்டு பேட் லக் தயாரிக்குது இல்லைங்களா யூனிகார்ன், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம், ஜாம் ஆயிடும் அந்த சமயத்துல, இன்னைக்குதான் ஃப்ரைடே வேற இல்லையா, இன்னைக்குதான் வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அவளை மீட் பண்ண வராங்க, சோ அவ்வளவு இன்னைக்கு தத்தெடுத்துட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கீழே போய் அதே மாதிரி ட்ரை பண்ணி அந்த மிஷின் ஜாம் பண்ணி விட்டுடுதுங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா உலகத்துல இருக்க மேப்ல வந்து எங்கேயுமே யாருக்குமே பேட் லக் நடக்கல, எல்லாருக்கும் குட் லக் நடக்கிற மாதிரி ஒரு டேட்டா காட்டுது. அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு கேமரா இருக்கு, அதுல இவ வந்து நினைச்ச இடத்த பாக்கலாம், அந்த இடத்துல வந்து இவ பாக்குற ஹேசலுக்கு பேரண்ட்ஸ் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க வார்டனும் அவளும் ஹேசலும் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ இன்னைக்கு அவளுக்கு பேரண்ட்ஸ் வரப்போறாங்க, அவளை அடாப்ட் பண்ண போறாங்கன்னு இவ்வளவு சந்தோஷமா ஆயிடுறா. பட் போராத காலம் என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அதோட இது தாங்க முடியாம அதே இடத்துல கம்ப்ரஸ் ஆகி வெடிச்சு குட்லக்கும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுதுங்க. அங்க குட்லக் அழிஞ்சா என்ன ஆகும், உலகத்திலயும் குட்லக் அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா, வந்த பேரண்ட ஹேசல அடாப்ட் பண்ணாம போயிடுறாங்க. இத பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, உலகத்துல குட்லக்கே அழிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும், இதை எப்படியாவது திரும்ப கிரியேட் பண்ணணும், அதுக்கு என்ன ஐடியா இருக்கணும்னா, பேட் லக் உலகத்துல யாராவது ஒருத்தவங்க குட்லக்கோட ஒரு மிச்சம் மீதி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை இவ திங்க் பண்றா. அதே மாதிரி டிராகன் கிட்ட போய் கேட்டோன்னா டிராகனும் அதே ரீசன் தான் சொல்லும், இந்த உலகத்துல நாங்க எதையுமே வந்து குட்லக் சம்பந்தமான ஒரு சின்ன கல்ல கூட நாங்க எடுத்து வச்சுக்க மாட்டோம், எல்லாமே குட்லக்கா இருக்கிறதுனால, சோ இதை யாராவது எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அத மூலியமா மட்டும்தான் நம்ம ஒரு ரெண்டு ஸ்டோனை ரெடி பண்ணி அந்த மிஷினை சுத்த வைக்க முடியும் அப்படின்னு. ஓகே என்ன பண்ணலாம், யார்கிட்ட இந்த கல் இருக்கும்னு, பேட் லக் இருக்கவங்க கிட்டதான் குட் லக்கோட கல் வந்து எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பார்ப்பாங்க, எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரி. சோ கீழ உலகத்துல போய் பார்ப்போம் யாராவது வச்சிருக்காங்களான்னு, அங்க ரூட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து பேட் லக்கோட தூள் பொடி எல்லாம் வந்து ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிருக்குது, அதே மாதிரி குட் லக்கோடது வச்சிருக்குது. ஏன் இதை வச்சிருக்கணும்னா, எங்களுக்கு குட் லக் எல்லாம் கிடைக்கிறது எப்பயாவது தான் கிடைக்கும், எனக்கு சன்மானமா எப்பயாவது டிராகன் கொடுக்கும், அதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு. சரி எனக்கு இதை கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமான்னு, இந்த உலகத்துக்கே குட் லக் வேணும்னு, சரி நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அது பெருந்தன்மையா கொடுத்துரும். அதே மாதிரி அதை எடுத்துக்கிட்டு மேல வருவாங்க, டிராகன் கிட்ட கொடுத்தோன்னா டிராகன் சந்தோஷமாயிடும், பேட் லக்ல ஒரு பாட்டில்ல பொடி இருக்கும் குட் லக் பொடி இருக்கும், இது ரெண்டுத்தையும் நீங்க ஒரு ரெண்டு கல்லு ரெடி பண்ணி, அந்த மிஷினுக்கு ரெண்டு கல்லு தேவை, பேட் லக் அண்ட் குட் லக், அதை வச்சு நீங்க பண்ணுங்கன்னு. டிராகன் ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட் லக்கு ஒரு கல்லு ரெடி பண்ணிடுது, பட் குட் லக்கு ரெண்டு கல்ல ரெடி பண்ணிடுது. பேட் லக்கோட கல்லு இனிமே வேண்டாம் உலகத்துல இருக்க கூடாது, குட் லக் மட்டும் தான் இருக்கணும்னு அந்த ரெண்டு கல்லையும் எடுத்துக்கிட்டு மிஷின்ல ரெண்டு வீல் சுத்திட்டு இருக்கோங்க, ஒன்னு ஒன்னு வைக்கணும், ஒன்னு ரெண்டுத்திலயுமே குட் லக்கை தான் வைக்க போறேன்ட்டு டிராகன் அடமுடிச்சிட்டு போனோன்னு யார் பேச்சும் அது கேட்காது. இவன் என்ன பண்றா, அந்த பேட் லக்கோட கல்லை எடுத்துக்கிட்டு ஓடுறா. ஒரு விஷயம், உனக்கு இத்தனை வருஷமா குட் லக் மட்டும் தான் இருந்துச்சு, உன்னால உன்னோட ஃப்ரெண்ட மீட் பண்ண முடிஞ்சிச்சா, யூனிகார்ன் எதுக்காக வந்தது, பேட் லக்ன்ற
இடத்துல எல்லாம் விடுச்சதுனாலதானே உன்ன மீட் பண்றதுக்கே அது வந்துச்சு. சோ பேட் லக்கும் முக்கியம். நீ எத்தனை வருஷமா அதோட அன்பை மிஸ் பண்ணிருப்ப. பேட் லக் இருந்தா மட்டும்தான் குட் லக்க தேடி எல்லார் மனசும் ஓட தோணும். சோ அப்பதான் எல்லாருக்கும் குட் லக் வரும். பேட் லக் இருக்கவங்களுக்கு தான் குட் லக்கும் வந்து சேரும். பேட் லக் இல்லாத இடத்துல குட் லக்கும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ற. அப்படியா, அதுவும் நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட் லக்கோட ஸ்டோன் ஒரு இதுல வச்சிருது. உடனே ரெண்டும் மிக்ஸ் ஆயிட்டு உலகத்துல திரும்பவும் குட் லக் அண்ட் பேட் லக் சொல்லிட்டு ஃபுல்லா எல்லாருக்கும் ஃப்ளரிஷ் ஆகுது. அதே மாதிரி மேல் உலகம் கீழ் உலகம்னு இருக்காங்க. எல்லாருக்கும் திரும்ப அந்த செடிகள்ல இருந்து கிறிஸ்டல்லாம் பண்ணுவாங்க. அந்த செடிகள்லாம் துளிர்த்து வளர ஆரம்பிச்சிருது, செழிப்பாயிடுது. பழையபடி எல்லாருக்கும் லக்கும் வந்துருது. அந்த இடத்துல ஹாப்பியா இருக்காங்க. அப்போ பாபியா விட்டு இவ பிரிய போறா. அதே மாதிரி இவளையும் ஹேசலையும் வந்து அடாப்ட் பண்ணிட்டு போயிடறாங்க ஒரு பேரண்ட்ஸ். அவ இதை மானிட்டர்ல பாக்குறா. சரி, அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருச்சு, இனிமே எனக்கு என்ன இங்க வேலை, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாப் நான் கிளம்புறேன். பாப் சொல்லுது, இது வரைக்கும் வந்து கருப்பு பூனை நானு, ஒரு பேட் லக் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் என்ன துரத்தி துரத்தி அடிப்பாங்க. பட் என் வாழ்க்கையில வந்த குட் லக் நீ தான். நீ வந்து அன்லக்கின்னு ஒன்னே சொல்லிக்கிற. பட் என்ன உலகமே அன்லக்கின்னு சொல்லும். என்கிட்ட இருந்த காயினை நீ வந்து லக்கின்னு சொல்லிட்ட. சோ அதுல இருந்து எனக்கு என்ன, நீ ஒரு லக்கியா ஃபீல் பண்ணிட்ட. நான் இனிமே உன் கூட தான் இருக்க விரும்புறேன், உன் கூட வரலாமா அப்படின்னு கேட்டோம்னா, இனிமே காலம் ஃபுல்லா என் கூட இருக்க போறியான்னு ஒரு சந்தோஷத்துல அப்படியே அவளுக்கு கண்ணீரே வந்துருது. பாபு கூப்பிட்டு சாம அவளோட உலகத்துக்கு வந்துடுறா. அங்க இடத்துல வந்தோன்னு அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரைடே ஆனா போய் ஹேசல மீட் பண்றது, ஹேசல கூட்டிட்டு வந்துடுறது. இதே மாதிரி ஹாப்பியான லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கா. இதோட இந்த படம் முடியுதுங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, குட் லக் மட்டும்தான் இருக்கணும், நம்ம சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்க கூடாது. சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும், சின்ன சின்ன அன்லக்கி திங்ஸ் நடந்தாலும், நமக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம மனசுல தைரியத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். This is தமிழ் லோக்கல் கேண்டி. I am மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching.